Watching videos without subscribe is injurious to YouTubers. ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்த மாதிரி நாம் எது வேணும் போனால் பப்ஜி மொபைல் 1.4 அப்டேட் பார்த்தீங்கன்னா குளோபல் வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ போகலாம். 1.4 அப்டேட் வந்து டவுன்லோட் பண்ணுறது நிறைய மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஈஸியர் மெத்தட். இது நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா மீடியா ஃபைல் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன் கமெண்ட் பாக்ஸில், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற லிங்க் போயிடும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு 900 MB. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் 1.4 அஃபிஷியல் லிங்க் ஒன்று கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணுறது, அது வந்து யூஸ் பண்ணிக்க வேணா இது வந்து யூஸ் ஆச்சுன்னா. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா டேப் டேப் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணுறது. நம்ம நீங்கள் வந்து டேப் டேப் ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் அதோட லிங்க், அதோட டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள போய் நீங்கள் வந்து பப்ஜி மொபைல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் யூஎஸ்னு இருக்கும், அதான் குளோபல் வெர்ஷன். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள போங்க. ஒரு 440 MB வரும் அந்த ஆப்போட சைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ஜி மொபைல் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா விபிஎன் தேவைப்படும். பப்ஜி மொபைல் அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டு தான் உள்ள போக முடியும். அப்போ தான் காமிக்குது. இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா 990 MB, ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 661 MB. ரெண்டுக்கு என்னடா டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா 990 பார்த்தீங்கன்னா என் பேக்கெலாம் அதோட ரிசோர்ஸ் பேக்லாம் டவுன் ஆகிட்டுருக்கோம், நீங்கள் வந்து டேரெக்டாக கேம் அனுப்பலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 661, இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிசோர்ஸ் பேக் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கேட்கும், அதை டவுன் கொடுத்து தான் அத்து போகும். இப்போ சொன்ன மெத்தடில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். கேம் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமுக்குள்ளே போங்க. கேமுக்குள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் வந்து அளவு கேட்கும், அதாவது ஸ்டோரேஜ் பர்மிஷன் அளவு கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபார் அப்டேட் காமிக்கும், அது வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போக முடியாது. என்னடா கேட்டிங்கன்னா ஆமாம், சர்வர் வந்து டிஸ்கனெக்ட் அப்படின்னு காமிக்கும். சரி ஓகே, அது வந்து ஓகே கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கேம் மட்டும் ஃபுல்லாக வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எதனா ஒரு விபிஎன், நான் பார்த்தீங்கன்னா இஓஎஃப் விபிஎன் வந்து யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து எதனா ஒரு சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேம் உள்ள போங்க. ஏண்டா யூபிஎன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கேம் உள்ள விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. லாகின் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு முறையாச்சும் இந்த விபிஎன் வந்து தேவைப்படும், லாகின் பண்ணும்போது மட்டும் தேவைப்படும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விபிஎன் தேவையில்லை. சரி, லாகின் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே போங்க. அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் செக்கிங் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைலர் ஓடிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொடுக்குறாங்க பேக்ரவுண்டில் இந்த கார்ட்ஸ்லாம் அதுக்கு காங்க, அது வந்து பேக்ரவுண்டாக வச்சுக்கிற மாதிரி கொடுத்துறாங்க ஒரு லிமிட்டடு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன் ஆகுதா, ரிசோர்ஸ் பேக்கெலாம் டவுன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிப்போம். இது வகலும் பார்த்தீங்கன்னா விபிஎன் வந்து கனெக்டில் இருக்குது. ஓகேவா, விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகுது. விபிஎன் எடுத்து விட்டு பண்ண அப்பயும் டவுன்லோட் ஆகுது, அதையும் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஓகே, நம்ம வந்து விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ வந்து விபிஎன் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேம் உள்ள போவோம். இப்போயும் பார்த்தீங்கன்னா வருது விபிஎன், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விபிஎன் எதுவுமே கனெக்ட் பண்ணல. அப்போ பார்த்தீங்கன்னா கேம் வந்து லாகின் ஆகுது, உள்ளே போக முடியுது. ஓகே, வந்து நம்ம வந்து கேம் உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா விபிஎன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணல. இப்போ வந்து ரிசோர்ஸ் வந்து டவுன் ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணுங்கள். எதுவும் வரலாம், நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆகுது, பாருங்கள் மேட்சிங் ஆகுது. மேட்ச் வந்து ஒன்று போயிட்டு வந்தேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஓஎஸ்க்கு எப்படி டவுன்லோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஐஓஎஸ் டிவைஸில் ஆப் ஸ்டோர் வந்துருங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களை அக்கௌண்ட் செட்டிங்ஸ் வந்துருங்க, அதாவது ஐஓஎஸில் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் வந்து கண்ட்ரி அண்ட் ரிலீஜன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதாவது இந்த நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சிடல அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வரும், வந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லிங்க்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியா ஃபைல் லிங்க், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன் லிங்க்ஸ் எல்லாமே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் 1.4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் டேப் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் 3. ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரி, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணது எப்படி வந்து பார்த்துருப்போம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணும்போது எதனா பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரும், நிறைய முறை வந்திருக்கு, போன வீடியோவில் வந்துச்சு.
அதுக்கு என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ஜி வந்து சர்ச் பண்ணுங்கள். பப்ஜி சர்ச் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதனா உங்களுக்கு லாகின் பிரச்சனை வந்துச்சுன்னா கிளியர் கேஷ் கொடுத்துங்க. கிளியர் டேட்டா இல்லை, கிளியர் கேஷ் கொடுத்துட்டு ஃபோனை வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பழைய மாதிரி வந்து கரெக்டாக போவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அந்த விபிஎன் கனெக்ட் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பூர், ஜப்பான், அதெல்லாம் தைவான் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக யூஸ் ஆகும். இது எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து கேம் உள்ள போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து விபிஎன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விபிஎன் தேவைப்படாது. ஸோ கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு உங்கள் அடுத்த சிந்தனை அதோட உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் தமிழ் ஒய்டி. Hey guys, like the video, share the video and subscribe.